வணக்கம் வாழ்க வளமுடன் கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறேன் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வர்றோம் அதே மாதிரி வித்தியாசமான பதிவுகளை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எது சாதகமான நட்சத்திரம் அப்படின்னு பதிவிடுறோம் பொதுவாக ஒரு ஜென்ம நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரம் அப்போ கேட்ட நட்சத்திரம் அன்பர்களுக்கு எது சாதகமான நட்சத்திரம் பொதுவாக கேட்டை நட்சத்திரமே இந்திரனுடைய இந்திரனுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரத்தில் தான் இந்திர பகவான் பிறந்திருக்காரு ஸோ கேட்ட நட்சத்திரமே இந்திரனுடைய அவதார நட்சத்திரம் இதற்கு ஆறாவது நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்திரனுடைய மனைவி இந்திராணி அப்போ இந்த இந்திராணி பிறந்த நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அதனால் இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அவிட்ட நட்சத்திரம் என்று ஏதேனும் மாவு தவிடு புண்ணாக்கு தானம் செய்வது சிறப்பு அதே மாதிரி வன்னி மர இலைகளை ஏற்கனவே காய வச்சு வச்சுருக்கணும் அந்த வன்னி மர இலையை பறித்து காய வச்சு வச்சுருக்கணும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காய வச்சுருந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த வன்னி மர இலையை லேமினேஷன் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கிறலாம் அப்படி இல்லை அப்படின்னா சிங்கத்தின் மீது அமர்ந்துள்ள அம்மன் படம் இவங்க அந்த அன்னைக்கு இங்கே வாங்கி கொண்டு வந்து வீட்டில் சிம்ம வாகினி படம் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்வது கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவிட்டம் சாதகமான நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரம் அன்று வன்னி மர இலையை ஏற்கனவே காய வச்சுருந்த இலையை லேமினேஷன் பண்ணி பாக்கெட் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா சிம்ம வாகனத்தில் அமர்ந்த சிம்ம வாகினி படம் வீட்டில் வச்சு பூஜிப்பது சிறப்பு அதே மாதிரி இந்த மாவு தவிடு புண்ணாக்கு அவிட்டம் வந்து மாவு நட்சத்திரம் ஸோ அவிட்டம் வந்து கேட்டைக்கு ஆறாவது நட்சத்திரம் இந்த மாவு தவிடு புண்ணாக்கு ப தானம் கொடுக்கறது மிக மிக சிறப்பு நிறைய வேலைக்கு ட்ரை பண்ணியாச்சு நிறைய அப்ராடுக்கு முயற்சி பண்ணியாச்சு நிறைய குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணியாச்சு நிறைய பரிகாரம் செஞ்சாச்சு அவங்க இதை செஞ்சு பாருங்கள் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்